உலகெங்கும் விற்றிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் சனி பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பொதுவாகவே சனி பெயர்ச்சி அப்படின்னாவே சிலருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் சிலருக்கு வந்து ஒரு பெரிய பயமும் உருவாகும். ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னா அதனுடைய தாக்கம் சனியால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் அது நன்மையோ தீமையோ அது மிகவும் அதிகம் என்பதா அந்த காலகட்டம் மிகவும் அதிகம், அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அதிகம். அதாவது சிலருக்கு வந்து சனி விலகுது அப்படின்னா அப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த சனி பெயர்ச்சி மேலே மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படி கடந்த 2022 சனி பெயர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பெருசாக நடக்கலை. ஏன்னா கடைசியாக வந்து 2020 வருடம் ஜனவரி மாதம் 24 தேதி சனி பெயர்ச்சி நடந்தது. அதற்கப்புறம் இப்போது 2023 ஜனவரி மாதம் 17 தேதி திருக்கணிதப்படியாகவும் வாக்கிய ரீதியாக 29 தேதி அதாவது மார்ச் மாதம் 29 தேதியும் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. அதனால் சனி பெயர்ச்சி இன்னைக்கு இந்த முறைன்னு கிடையாது, எந்த முறைனாலும் சனி பெயர்ச்சினாவே சில பேர் நிம்மதி பெருமூச்சு விடுறதும் சில பேர் வந்து கொஞ்சம் சிறிது பயப்படுறதும் ஒரு இயல்பான விஷயமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்ன நடக்கப்போகுது, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. சரி, இந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார், இதனால் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது? உலகில் ஜோதிடப்படி பார்த்தோம்னா இந்த கொரோனா விஷயங்கள் வந்து இனி ஓரளவுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய நிலை நிச்சயம் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சனி பெயர்ச்சியால் வரக்கூடிய உலகியல் ஜோதிட பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சனி பெயர்ச்சியால் என்னென்ன மாதிரியான பலன்கள் யார் யாருக்கு நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு சுருக்கமாக எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நிச்சயம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது 5 இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும்போது குழந்தைகளோட உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்பு, குழந்தைகளின் நட்போட்டத்தால பிரச்சனைகள், அந்த மாதிரி குழந்தைகளால் ஒரு திருப்தி இல்லாத சூழல், பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள், மனக்குழப்பம், மனசில் எப்பவுமே ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு ஞாபகம், அப்போ சோகமான எண்ணங்களே, அதாவது எதிர்மறை எண்ணங்கள், இப்படி ஆயிருமோ அப்படி ஆகிற ஒரு பயம், கவலை, ஆலயங்களுக்கு சரியாக போக முடியாத நிலை, ஆலயங்களுக்கு போனால் நீங்கள் நிறைய பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க அதிலே தடைகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்களுக்கு 5 இடத்துல சஞ்சரித்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6 இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக வந்து 6 இடத்துல சஞ்சரிக்கிறது வந்து மிக யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி, வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறது, முக்கிய பிரமுகர்களோட நட்பு கிடைக்கிறது, அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கிறது. வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்க போது மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம், ஒரு விருப்பம், எதிலும் ஒரு தீராத விருப்பம், எந்த விஷயத்தையும் மாற்ற முடியுன்ற அசாத்திய நம்பிக்கை, இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வெளியில் வந்து பிரபலமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். என்ன சார் 2 கேது இருக்கு சார், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கணும். அது போ கேதுன்றது 1.5 வருஷம், குருன்றது 1 வருஷம், பட் இதெல்லாம் இருந்தாலும் இதனுடைய தாக்கம் வந்து ஒரு 2.5 வருடம் நிச்சயம் இருக்கும். கேது குரு மாறும்போது ஓரளவுக்கு அதனுடைய ஏற்றம் இறக்கம் இருக்கலாமே தவிர அந்த குரு அந்த பெயர்ச்சிகளுக்கு சாதகமாக சில நன்மைகளும் தீமைகளும் மாறி நடக்கலாமே தவிர நான் என்ன சொல்கிறேன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அடுத்த 2 வருஷம் நிச்சயம் இருக்கும். அதனால் புதுசாக தொழில் தொடங்குறவங்க, புதுசாக புதிய விஷயங்கள் ஏதாவது பண்ணுறவங்க, வீடு கட்டுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாராசி. இதுவரைக்கும் நம்ம இந்த சனி பெயர்ச்சியால்
என்ன மாதிரியான பாதிப்புகளும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், எந்த எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இப்போ விரிவான பலன்களை சொல்லணும்னா, பிற்காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விரிவான பலன்கள், என்ன எந்தெந்த விஷயங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும், அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விரிவான பலன்களை நம்ம பார்க்கலாம். எதுவுமே இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தான் வேலை செய்யும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.